வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஓப்பனாக லெக்சர் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் எக்ஸாம்பிளை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நேற்று மத்தியானம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் வந்தார். அவர் பேர் பத்மநாபன். அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அவரோட ஃபோட்டோவும் எடுத்துருக்கிறேன். நான் பேசுகிறச்ச அவர் ஃபோட்டோவும் உங்களுக்கு வரும். முக்காவாசி நேரம் மக்கள் என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னா, வாழ்க்கைங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு, ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து நீங்கள் எப்போதும் வந்து ஈஸியாக ஜெயிச்சிட முடியும்னு சொல்கிறீங்க, நம்ம முயற்சி தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, முயற்சி பண்ணால் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ஹேபிட், ருட்டீன், டிசிப்ளின்ங்கிறத திரும்பி திரும்பி சொல்கிறீங்க. ஸோ சம்டைம்ஸ் நான் கேசவ நான் ரேக் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கட்டமாக இருந்தாலும் ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டால் வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு நேற்று வந்தவர் ஒரு எக்ஸாம்பிள். அவர் பேர் பத்மநாபன். ஃபோட்டோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு புரியும். அவர் பிறந்தது 1970களில், 79. ஆரணி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர். வந்து அந்த காலத்தில் வேக்சினேஷன் இருந்தும் அவங்க பெற்றவங்களுக்கு விஷயம் தெரியாததுனால அவருக்கு போலியோ வேக்சின் போடலை. இன்றைக்கி போலியோங்கிற நோய் வந்து இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளிப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா வீடு வீடாக வேக்சினேஷன் குத்தி ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒத்தொத்தர் வீட்டில் 2 வாட்டி 3 வாட்டி வேக்சினேஷன் போட்டு போலியோங்கிறது வேர்ல்ட்லேயே வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்காவில் சில இடத்துல மட்டும்தான் இருக்குது, மற்ற இடத்துலலாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுச்சு. அதனால் இது மாதிரி ஒரு கொடூரமான நோய் வந்ததில் இந்தியாவில் எஸ்பெஷலி அதுவும் தமிழ்நாட்டில் அவர் கடைசி மனிதர்களில் இருப்பாங்க. தட் இஸ் அவருக்கு அப்புறம் வந்தது ஒரு 500,000 பேருக்கு வந்திருந்தா பெரிய விஷயம். பட் இதை அவர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். அவருக்கு 2 கால்லேயும் போலியோ. அதனால் 1 காலில் இருந்தாவது ஷூவை போட்டு ஏறி நின்று நீங்கள் எப்படியாவது ஏறி நடந்துடலாம். பட் அவருக்கு 2 கால்லேயும் போலியோ. அதனால் இப்போ அவர் வீல் சேரில் தான் போகிறார். 2ஆம் கிளாஸ் படிக்கிறச்சியே படிக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்ததுனால இங்கே நம்ம துர்காபாய் தேஷ்முக் ரோட்டில் இருக்க ஆந்திர மகிழா சபாவில் அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. 2ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார். அங்கேயே இருந்து படித்தார். அதுக்கப்புறம் சேவா சமாஜத்தில் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து மார்க் நல்லா வாங்கின அப்புறம் அவருக்கு கார்மெண்ட் கோட்டாலேயே சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் சீட்டு கிடைக்குது, 1.5 வருஷம். நான் கேட்டேன், சார் சேவா சமாஜத்துலேருந்து எப்படி நீங்கள் சிபிடிக்கு போனீங்க? அது அடையார் பக்கத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் தமிழ்நாடு மேப்பு தெரியுமோ, மெட்ராஸ் பக்கம் நல்லா தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சிபிடி எப்படி போனீங்கன்னா, சார் எனக்கு ஃப்ரீயாக ஒரு ட்ரைசைக்கிள் கொடுத்துருந்தாங்க, அந்த ட்ரைசைக்கிளில் ஏறி உக்காந்து நான் டெய்லி 3 கிலோமீட்டர் சைக்கிளில் மேய்ச்சிட்டு போனேன்னா அந்த ஊருக்கு நான் போய் சேர்ந்துட்டேன், நான் காலேஜ் படித்து முடிச்சிட்டேன். பாலிடெக்னிக் முடித்தப்புறம் இன்னும் மேல் படிப்பு படிக்கணும்னு. இதில் ஒரு சின்ன கரெக்ட் திருத்தம், அவர் வேணும் ட்ரை பண்ணது அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் தான் ட்ரை பண்ணார். ஆனால் அவருக்கு இருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு கார்மெண்ட்டில் அவருக்கு வந்து அந்த இருக்கிற ப்ரொஃபஸர்லாம், நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்ப, உனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணார், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறார். அதுக்கப்புறம் இதை படித்து முடித்தப்புறம் கிண்டி காலேஜில் சீட்டு வாங்கி 2nd இயர் டைரக்டாக அட்மிஷன் வாங்கி, ஏன்னா இதே பாலிடெக்னிக்கே 3 வருஷம் படிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 2nd இயர் 3rd இயர் 4th இயர் படித்து பிஇ அண்ணா யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்குகிறார். அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்றாரு, மேனுஃபேக்சரிங்கும் பண்ணுறாரு, அதே சமயத்தில் மார்க்கெட்டிங்லேயும் இருக்கார். அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர், அந்த கம்பெனி ஃபெயிலியர், ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் அவர் கற்றுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் வீல் சேரு, அதுக்கப்புறமா வீல் சேர்லேயே மாடிஃபிகேஷன்ஸ், சில பேருக்கு வேணுங்கிற மாடிஃபிகேஷன்ஸ், வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட்டு, மேலேயும் கீழியும் போகிற லிஃப்ட்டு, வீட்டுக்குள்ளேயே ஒரு வாலில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட்டு, இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறார். அவரோட கம்பெனி பேர் மாஸ் லிஃப்ட்ஸ்னு பேர். இது மாதிரி மாஸ் லிஃப்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இன்றைக்கி அவர் கல்யாணி ஆகி 2 குழந்தைங்களோடு இருக்கிறார். இன்றைக்கி சொந்தமாக வீடு கட்டிட்டார், ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறாரு, 50 பேருக்கு மேலே அவர்கிட்ட வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனராக இருக்கிறார். இன்றைக்கி பேங்க் அவருக்கு கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாமே சரியாக போயிடுச்சு. நம்ம இது மாதிரி கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்களை நம்ம பார்த்து, நம்மளும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஹேண்டிகேப் இருந்தாலும் நம்மளால் வர முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வரணும். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ மோசமான பொசிஷனில் இருந்தாலும், எவ்வளோ கட்டத்தில் இருந்தாலும்,
எவ்வளோ கடந்திருந்தாலும் ஹோப்பை விட்டுடாதீங்க, ஜெயிக்க முடியும். இதுதான் பத்மநாபன் டென் கற்றுக்க வேண்டிய விஷயம். இது நான் நிறைய வாட்டி உங்கள்கிட்ட பகவத் சந்திரசேகரை பற்றி சொல்லியிருக்கேன். இந்தியாவோட சொயில் பந்து வீச்சாளர், ஒரு கையில் போலியோ, அவர் வந்து அந்த போலியோவை வச்சு ஓவர் கம் பண்ணி எப்பலாம் பெரிய லெக் ஸ்பின்னர் ஆனார், இந்தியாவுக்கு பல மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி வில்மா ருடால்ஃப்னு ஒரு அமெரிக்கன் பெண்மணி எப்படி போலியோவை கான்குவர் பண்ணி 200 மீட்டர் கோல்டு ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சிருக்காங்கங்கிறது ஒரு சாதனை. ரூஸ்வெல்ட்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட், வேர்ல்டு வார் 2 அவர் தான் பிரசிடெண்ட்டு. இன்றைக்கி அமெரிக்கா ஜெயிச்சு இவ்வளோ பெரிய வல்லரசு ஆனதுக்கு அவர் காரணம். 4 அவர் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் உயிரோடு இருந்தால் தோத்தே போயிருக்க மாட்டாருங்கிறதுனால அவருக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்து 2 தான் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் திரும்பி எலெக்ஷன் நிற்கக்கூடாதுங்கிறது. ரூஸ்வெல்ட் தோத்தே போக மாட்டார் அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணிட்டாங்க. ரூஸ்வெல்ட்டு உலக ரெக்கார்டில் ஒரு பெரிய சாதனையாளர், அவருக்கும் போலியோ, அவர் நடக்கிறதே ரொம்ப கட்டப்பட்டு நடக்க சொல்லி கொடுத்துக்கிட்டார். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். இது நான் இந்த ரூஸ்வெல்ட் கதையை சொல்லியிருந்தேன், ஏதோ இவரை எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறவரை சொல்கிறேன் நினச்சிருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஒரு கதையை உங்களுக்கு சொல்லி இதை உங்களை புரிய வைக்கணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் நான் போயிருந்தேன், நிறைய பேர் என்னை பார்த்தீங்க. நான் எங்கெல்லாம் போனேனோ எல்லாத்தையும் தமிழர்கள் என்னை பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஈவெண்ட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது எங்கே ஈவெண்ட்டு போடலான்னு எங்கள் டீம் சொன்னாங்க, சார் சிங்கப்பூர் பக்கத்தில் குலாலம்பூர் இருக்குது, நீங்கள் போர்த்தியே போயிருக்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அடுத்தது அங்கே போடலான்னாங்க. ஸோ 11 குலாலம்பூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்கும். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. 11 ஒரு சண்டே, டெஃபினட்டாக உங்களை கேஎல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.